ஐபிசி தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கங்கள். பக்தியுடன் நான் வினோத் ஆச்சாரியா. பாவை பாடிய பாவை மார்கழி திருப்பாவை பாடலை துதிக்கும் நேரம் இது. மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று பகவத்கீதையில் விஷ்ணுவாகிய கண்ண பெருமான் எடுத்து கூறினார். இதனால் மார்கழி மாதம் மிகவும் சிறப்பானது, புனிதமானது. நாட்டுப்புறங்களில் இம்மாதத்தை அறியாமையால் பீடை மாதம் என்று கூறி சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்து வந்தார்கள். நாடும் வீடும் குடும்பமும் செழிக்க இந்த மாதத்தில் பக்தி வழிபாடும் நோன்பும் கடைபிடிக்கப்படுகிறது. ஆண்டாள் இம்மார்கழி மாதத்தில் நோன்பு நோற்று அருளிய திருப்பாவையின் 30 பாடல்களையும் நாம் பாடினால் பாதகங்கள் தீரும். பரமனாகிய பெருமாளின் திருவடிகளை பற்றலாம். வேதத்தின் வித்தாக திகழும் இந்த திருப்பாவை பாடல்களை அறியா மனிதர்களை இந்த உலகம் சுமப்பது தகாது என ஆன்றார் அருளினர். இலக்கிய உலகின் இமயமான இந்த பாடல்களை தமிழரான நாம் பாடி கற்றுத்தேர்ந்து பரவசம் அடைய வேண்டும். கோதை நாயகி ஆண்டாள் அருளிய திருப்பாவையின் 7 பாடலும் அது நமக்கு காட்டும் வாழ்வின் நெறிமுறைகளும். கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலேயோ பேய்பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலேயோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் இரவேலோ ரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் சொல்லப்படுவது போலவே கிருஷ்ண பக்தியில் திளைத்த ஒருத்தி அந்த பக்தி மயக்கத்தில் படுக்கையில் மெய்மறந்து படுத்து கிடக்கிறாள். புரண்டு புரண்டு படுக்கிறாள். இன்னும் துயில் உணரவில்லை. பொழுது விடிந்தது என்று கூட தெரியவில்லை. எனவே ஆய்ச்சியர்கள் கூட்டமாக வந்து வீட்டின் வெளியே நின்று கொண்டு பொழுது விடிந்து விட்டது, எழுந்து வா என்று கூப்பிட்டும் இவள் எழுந்து வரவில்லை. உள்ளிருந்து கொண்டே விடிந்ததற்கு அடையாளம்தான் என்ன என்றொரு கேள்வி எழுப்புகின்றாள். இப்பொழுது வெளியில் நிற்பவர்களுள் ஒருத்தி அவள் வினாவுக்கு விடை கூற முற்படுகின்றாளாம். அதாவது கீச்சாங்குருவி கீச்சு கீச்சு என்று பேசிக் கொண்டிருக்கிறதே, அந்த அடையாளம் தெரியவில்லையோ என்று கேட்கிறாள். கீச்சாங்குருவி ஆணை சாத்தன் தன்னுடைய பெண் குருவியுடன் சேர்ந்து பேசும் பேச்சு கீச்சு பேச்சு என்று சொல்லப்படுகின்றது. அந்த கீச்சு பேச்சு கேட்கவில்லையோ என்று கேட்கிறாள். அதை கேட்டும் கூட உள்ளே இருப்பவள் எந்த அசைவுமின்றி வாளா கிடக்கின்றாள். கேள்வி கேட்டவளுக்கு விடை விடுத்தும் அவள் விழித்திருந்தும் மறுமொழி புகழாமல் இருக்கின்றாளே என்று வெளியே இருப்பவளுக்கு கோபம் ஏற்படுகின்றது. அந்த கோபத்தை காட்டும் விதமாய் பேய்பெண்ணே என்று உள்ளே இருப்பவளை கூப்பிட்டு தன் எண்ணத்தை வெளிப்படுத்துகின்றாள். பின் கோபமாக பேசிவிட்டோமே, உள்ளே இருப்பவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி மார்கழி நீராடலுக்கு அழைத்துச் செல்ல வேண்டுமே என்று எண்ணிக்கொண்டே வெளியே இருப்பவள் காலை காட்சிகளை எடுத்து மொழிகின்றாள். இதில் முதலாவதாக நறுமணம் கமழும் எண்ணெய் பூசிய கூந்தலை உடைய ஆய்ச்சியர்கள் மத்தினால் தயிர்கடையும் ஓசை உன் காதில் விழவில்லையா என்று கேட்கின்றாள். அமைதி கொலு வீற்றிருக்கும் வைகரை வேளையில் அந்த அமைதியை குலைத்துக் கொண்டு எழுகின்றது ஆய்ச்சியர் தயிர்கடையும் ஓசை. வெண்மையான தயிரை வன்மையான மத்துக்கொண்டு கடைகின்ற பொழுது எழும் ஓசை மலையிட்டு கடலை கலக்கினார் போல காதில் எல்லோருக்கும் விழுகிறதே, உன் காதில் விழவில்லையா என்கிறார்கள். இந்த ஆய்ச்சியர் தங்கள் மார்பில் காசுமாலை என்ற அச்சுத்தாலியையும் ஆமை தாலியையும் அணிந்திருக்கிறார்கள். ஆய்ச்சியரின் இரு கைகளையும் முன்பின்னாக மாறி மாறி தயிர்கடையும் பொழுது அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் கலகலவென்று ஒலி எழுப்புமாம். இதைத்தான் காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நருங்குள் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலேயோ என்று பாடுகிறாள். இன்னும் உள்ளே இருப்பவள் மறுமொழியே பேசவில்லை. எனவே அவளை அமைதிப்படுத்த வேண்டும் என்று கருதி பெண்களுக்கெல்லாம் நாயகமாய், அதாவது தலைமையாக இருப்பவளே என்ற பொருளில் நாயக பெண் பிள்ளாய் என்று புகழ்கிறார்கள். பேய்பெண்ணே என்று கூப்பிட்டவள் இப்பொழுது நாயக பெண் பிள்ளாய் என்று அழைக்கின்றாள். நாராயணமூர்த்தி கேசவனை எல்லோரும் பாடி துதி செய்கிறார்கள். இந்த துதியின் ஒலியும் கேட்டு நீ வாளா கிடக்கின்றாயே என்று பேசுகிறாளாம். மீண்டும் அவளிடமிருந்து மறுமொழி
ஏதுமில்லை. எனவே ஒளிமிக உடையவளே என்று பொருளுணர்த்தும் வகையில் தேசமுடையாய் என்று குறிப்பிட்டு கதவை திறப்பாயாக என்னும் பொருளில் திருவேலோர் ஹிம்பாவாய் என்று பாடலை பாடி முடிக்கிறார்கள். இந்த ஆறாம் பாடலில் கீச்சாங்குருவியின் கீச்சு கீச்சு ஒலி, ஆய்ச்சியர் தயிர்க்கடையும் ஓசை, கேசவனை பக்தி பரவசத்துடன் பாடும் ஒலி ஆகிய மூன்று ஒலிகளை கேட்டும் உள்ளிருந்தே உறங்குகின்றாயோ, கதவை திறந்து எழுந்து வா என்று வெளியே இருக்கும் பெண் உள்ளே இருக்கும் பெண்ணுக்கு அழைப்பு விடுப்பதாக கருத்து அமைகின்றது. திருப்பாவையின் ஏழாம் பாடலும் மற்றும் அதன் விளக்கமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் தானே? ஐபிசி பக்தி நேயர்களுக்கு பக்தியுடன் வணக்கங்கள் சொல்லி விடைபெறும் நான் வினோதாச்சாரியா.